எப்பொழுதும் வெறும் இட்லியே பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காஞ்சிபுரம் இட்லி பண்ணலான்னு சொல்லிட்டு அரிசி, பச்சரிசி, புழுங்கரிசி, உளுந்து மூணும் எடுத்துட்டுருக்கேன். இந்த இந்த கப்பால் உளுந்து, இதே கப்பால் புழுங்கலரிசி, பச்சரிசி, இது எடுத்து அரிசிகளை தனியாகவும் உளுந்தை தனியாகவும் ஊற வச்சு கொர கொரன்னு அரைச்சி இந்த மாதிரி புளிக்க வச்சுருக்கு. இனிமேல் இதில் என்னெல்லாம் சேர்த்து காஞ்சிபுரம் இட்லி பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். காஞ்சிபுரம் இட்லிக்கு நல்லெண்ணெய் தான் விடணும். நல்லெண்ணெய், அப்புறம் நெய், ஈக்குவல் ரேஷியோ நெய். இது நல்லா காஞ்ச உடனே அதில் வந்து சுக்குப்பொடி, மிளகு ஜீரகப்பொடி, பெருங்காயப்பொடி மூணையும் அதில் சேர்த்து அந்த மாவில் கொட்டி கலக்கணும். கலந்துட்டு நார்மலாக இட்லி வைக்கிற மாதிரி வைக்க வேண்டியது. இந்த சூடான எண்ணெய் நெய் கலவையில் சுக்குப்பொடி, மிளகு ஜீரகப்பொடி, பெருங்காயப்பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே வைக்கணும். வச்சுட்டு இதை பொங்கி வந்த மாவில் தூக்கி கொட்டணும். இப்போது எண்ணெய் நெய்யில் போட்ட மிளகு ஜீரகம், பெருங்காயம், சுக்குப்பொடி எல்லாத்தையும் இந்த பொங்கி வந்திருக்கிற மாவில் அப்படியே சேர்த்து கலக்க வேண்டியதுதான். அடங்கி போயிடும், மாவு நல்லா பொங்கியிருக்கு. இப்படியே கலந்த மாவை நான் இன்றைக்கி கொஞ்சம் டம்ளரில் ட்ரை பண்ணுறேன். சின்ன டம்ளர், அதில் கொஞ்சம் கொட்டி வைக்கலான்னு பார்க்குறேன். நல்ல கெட்டியாக இருக்கு மாவு. அப்புறம் குட்டி குட்டி கப்பில் மாதிரி சின்ன சின்ன கப்பில் ரெண்டு டம்ளரில் சேர்த்து ஒரு பக்கம் வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் நார்மலாக ஒரு 8 இட்லி, அடியில் 4 மேலே 4 இட்லி அது வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துட்டு பார்க்கலாம். காஞ்சிபுரம் இட்லிக்கு டேஸ்டான தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். தொட்டுக்கவே இதுக்கு வேண்டாம், இருந்தாலும் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து கப்பில் பண்ணின இட்லி, குட்டி குட்டி கப்பில் பண்ண இட்லி. இது வந்து நார்மலாக நம்ம பண்ணுவோமே அந்த இட்லி தட்டில் வச்ச இட்லி, காஞ்சிபுரம் இட்லி. அதுக்கப்புறம் குட்டி டம்ளரில் வச்ச இதுதான் காஞ்சிபுரம் இட்லி. இந்த கப்பு, இந்த குட்டி டம்ளர், இந்த இது இதெல்லாம் எடுத்தது அதில் வச்சுருக்கேன். டிஃப்ரெண்ட் ஷேப்பு.